விடுறாமா விடாதீங்க போடுங்க போடுங்க சூப்பர் 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 வேற மாதிரி வேற மாதிரி கேளுங்க கேள்வியை கேளுங்க அப்படிதான் சூப்பர் மேடம் விடாதீங்க விடாதீங்க ஆ என்ன பாக்குற என்ன பாக்குறனா நேத்து நிதியமைச்சர் பேசினதை கேட்கல பெருக்கி விட்டுருக்காங்க தெரியும்ல புலி உருமுது புலி உருமுது ஏய் இது பிட்டு வீடியோ தான் இதுக்கு முன்னாடி பேசினவங்க பின்னாடி பேசினவங்க மொத்தமா எல்லாரும் பேசினதும் கேளு வந்துட்டான் கருத்து கந்தசாமி ஐயோ இப்போ என் உயிரை வாங்குறதுனே வருவானே ஐயோ இதுக்கே படிச்ச காட்டு ஃபுல் வீடியோ பாரு புலம்பாத ஃபுல் வீடியோ பாரு இப்போ பாரு ஃபுல் வீடியோவா எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச ஏய் இந்தா இதை படி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்பா ஆனரபிள் ஸ்பீக்கர் அவர்களே இந்தியாவில் சராசரியாக ஒரு மனுஷன் 20,000-30,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படி வாங்குறவங்க மாதம் பெட்ரோலுக்கு மட்டுமே 10,000-15,000 செலவு பண்ணுறாங்க சார் இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த இவங்க தான் தினம் தினம் பெட்ரோலை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க மக்களால் எப்படி வாழ முடியும் நீங்களே கேளுங்க சார் யுவர் ஆனர் ஒரு நிமிஷம் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுறோன்னு சொன்னோம் நாங்கள் 2 தடவை கம்மி பண்ணிட்டோம் ஆனால் இவங்க 1 தடவை தான் பண்ணியிருக்காங்க 2வது எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டால் நாங்கள் இன்னும் வந்து பண்ணுறோம் தான் சொன்னோம் டேட்டுன்னு அறிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க யுவரானர் இது நியாயமா இருந்தது யோ அது யுவரானர் இல்லையா அவர் ஹானரபிள் ஸ்பீக்கர் சரி ரெண்டுமே இருள முடியல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அவரே கோப்பில் நீ இருக்கியா சும்மா போய்த்தோலை ஹானரபிள் ஸ்பீக்கர் அவர்களே 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவங்க என்ன சொன்னாங்க பெட்ரோல் விலையை ரொம்ப கம்மியாக குறைச்சிருவோன்னு சொன்னாங்க ஆனால் 2022 வரைக்கும் எத்தனை தடவை ஏற்றுனாங்க இப்போ கடைசியே 2 தடவை குறைச்சது மட்டும் பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது நியாயமா ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு எதுக்கு நீ பழசெல்லாம் கலருக்கிட்டு இருக்க இப்போ நடக்கிறத பேசு சரிங்க ஹானரபிள் ஸ்பீக்கர் அவர்களே நான் வந்து கரண்ட் இஷ்யூக்கே வரேன் ஜிஎஸ்டிக்குள்ளேயே வரேன் ஜிஎஸ்டி எதுக்கு ஊழலுக்கும் இந்த பில் இல்லாமல் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சொன்னாங்க அதுக்கு மட்டுமா முக்கியமாக ஒழுங்கற்ற முறைகளை பின்பற்றுவது வரி ஏய்ப்புக்கான சாத்தியக்கூறுகளை கணிசமாக குறைப்பது அப்படின்றதாக தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலாம் கொண்டு வந்தாங்க ஆனால் குறைக்கிறாங்களா ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி எப்படி மக்கள் தாங்குவாங்க யுவரானர் இவன் தடை செய்யப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இங்க பாருங்க ஹானரபிள் ஸ்பீக்கர் அவர்களே அவன் மறுபடியும் வந்து உங்களை யுவரானர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்களும் அமைதியா இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து என்ன ஒருமையில பேசிக்கிட்டு இருக்கான் இதே மாதிரி பேசினா வேற மாதிரி ஆயிரும் நான் சொல்றேன் அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவ நானும் அப்படிதான் பேசி வச்சிருப்பேன் உனக்கு மரியாதை உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சும்மா சும்மா போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் நாடாளுமன்றத்துல 2 MP பேசினாங்க நிதியமைச்சர் பேசினாங்க அது ரொம்ப காரசாரமா இருந்துச்சு அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க ஏன் சார் ஏன்னா நேற்று புள்ளி விவரம் கணக்கு வழக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது ஓ அதில் நான் பார்க்கல ஓஹோ நீங்கள் பொலிட்டிக்கல் ஆலோசகர் ஆமாம் பொலிட்டிக்கல் தான் சரிங்க அடுத்த கேள்விக்கு போயிடும் சார் இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக அந்த முதலை கண்ணீர் குரொக்கடைல் கிரேன் தெரியும் சொல்லுங்கள் சரிங்க சார் அந்த வார்த்தையை வந்து ரூல்ஸ் போட்டவங்களே அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க செவ்வது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ரூல்ஸ் போடலாம் ரூல்ஸை போட்டு மீறலாம் ஆனால் அது யார் மீறோம்னா அந்த ரூல்ஸை போட்டாங்க பார்த்தீங்களா அவங்களே மீறலாம் புரியல சார் வேற பேசுவோமா சார் புரியலையா புரியல சரிங்க நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் இப்போது மேலே ஒரு ஜிஎஸ்டி ஆனால் கீழே ஒன்று வேற ஒன்று ஜிஎஸ்டி இல்லைங்களா நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க அதாவது மத்திய அரசாங்கம் போடுற ஜிஎஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து மாநில அரசாங்கம் கொஞ்சம் அதிகமாக விற்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் அதாவது கீழே இருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேலே இருக்கவங்களை பார்த்து எங்களுக்கு தர வேண்டிய இந்த பேலன்ஸ் ஜிஎஸ்டி தொகையை மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் ஆமாம் கொஞ்சம் தண்ணி மட்டும் தண்ணி சொல்லுங்கள் கொஞ்சம் இந்த கேள்வியில் நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏதாவது போடுவீங்களா இதெல்லாம் கண்டிப்பாக போடுவோம் சார் இல்லை இதெல்லாம் தூக்கிடுங்க ம் சரி சரி தூக்கிடுங்க சரிங்களா இந்த கேள்விலாம் வேணாம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ம் போய் தொலை இது இல்லை இல்லை போட மாட்டோன்னு சொன்னேன் சார் போட மாட்டோம் சரி போல அடுத்த கேள்வி இவ்வளோ சொல்கிறீங்களே நம்ம நாட்டில் தான் விவசாயிகளே ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு இருக்காங்க அப்படியா எப்படி
எப்படியா ஒரு வருஷம் விவசாயம் போராட்டம் அடைஞ்சு தெரியும்ல? ஆமா, அதுல ஒரு விவசாய தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிருக்கும் ஒரு ஒருத்தவங்களையும். இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு வெக்கமாவே இல்லை. இல்ல, அடுத்து பேசலாம் சார், அடுத்து பேசுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம நாட்டில் தான் 80 கோடி மக்களுக்கு உணவு இலவசமா போகுதுங்க. ஒருத்தர் நன்றி சொல்றீங்களா? இல்லை சார், இதில் எதுக்கு நன்றி சொல்லணும்? அந்த 80 கோடி மக்கள் தான் வரி கட்டுறாங்களே, அரசாங்கம் அவங்க கடமை செய்கிறாங்க. இதில் என்ன இருக்கு? சும்மா நீ எதாவது சொல்லாதயா, ஏதாவது வந்து இது பண்ணிட்டு. நம்ம நாட்டில் தான் செத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக இலவசம் தியா. அப்படியா? எப்படி சார்? எப்படியா? அடக்கமுடைய செலவுலேருந்து மாற்று செலவுலேருந்து எல்லாமே ஜிஎஸ்டி இல்லாமல் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ சார். நீங்கள் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறீங்க, இதே தான் நேற்று நிதியமைச்சர் சொல்கிறாங்க. ஆனால் இது முன்னாடி நாள் ஒரு சம்பவம் நடக்கு சார். அதாவது ஒரு அம்மா, வயசான அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்க அந்த ஹாஸ்பிட்டலேருந்து மறுத்துடுறாங்க. அவங்க பையன் அவங்க அம்மாவோட பாடியை பைக்கில் வச்சுட்டு 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போயிருக்கிறாரு. இது வந்து வேற எங்கேயும் நடக்கலை, இந்தியாவில் தான் சார் நடந்துச்சு. நீங்கள் ரொம்ப தப்பாக சொல்கிறீங்க, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ். நான் பார்த்தேன், இது இங்கே கிடையாது. அண்டார்டிகா நடந்த விஷயம் இது வந்து சார். இது நம்ம நாட்டில் கிடையாது. இந்தியா சார், என்ன ஆதாரம் இருக்கு? இல்லவே இல்லை சார். ஆமா சார். இல்லப்பா, இது நல்லா தெரியும். இல்ல இல்ல இல்ல, இங்கதான் இங்கதான். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, கிளம்பு. முடிஞ்சா? ஆமா. ஒரு ஒரு சொன்னாங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லாஸ்டா லிங்க் மட்டும் லிங்க் வேணுமா?